காலையில எழுந்ததும் இந்த தண்ணீரை வெறும் வயிற்றுல நீங்க குடித்தால் போதும், உங்களுடைய பாவமும் உங்களுடைய கர்ம வினையும் தீரும், தீராத பிரச்சனைகளும் தீரும். அது என்ன தண்ணீர் அப்படின்றத பத்தி இந்த பதிவின் மூலமாக நாம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுவாக காலை பொழுது அப்படின்றது மனிதனுக்கு இன்னொரு பிறவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், ஒரு நல்ல தருணமாகவே பார்க்கப்படுது. காலை பொழுதுல மட்டும்தான் நாம ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா இருப்போம், புத்துணர்ச்சியோட சுறுசுறுப்பா இருப்போம். அதே நேரத்துல நம்மளுடைய பாடியும் நம்மளுடைய மைண்டும் பாத்தீங்க அப்படின்னா ரிலாக்ஸா இருக்கும். சோ இந்த மாதிரியான டைம்ல காலையில நீங்க எழுந்ததும் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்க செய்து பாருங்க. ஜஸ்ட் 1 வீக் மட்டும் நான் சொல்ற விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கு மாற்றம் இருந்தது அப்படின்னா நீங்க இதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. சப்போஸ் இதுல இருந்து உங்களுக்கு மாற்றம் தெரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. இப்போ நமக்கு தேவையான 2 பொருள் என்ன அப்படின்னா, 1 திலஸ், 1 துளசி, அடுத்ததா வில்வ இலைகள். இது 2 நமக்கு தேவைப்படுது. இந்த 2 இலைகளும் காய்ந்திருந்தாலும் எந்த ஒரு தவறுமே கிடையாது. ஆனா இந்த 2 இலைகளும் நீங்க கோவில்கள்ல இருந்துதான் வாங்கிட்டு வரணும். உங்க வீட்லயே அந்த செடிகள் இருந்தாலுமே கூட கோவில்கள்ல இருந்து மட்டும்தான் நீங்க இதை வாங்கிட்டு வரணும். வில்வ இலைகள் கோவில்கள்ல பிரதோஷ நாட்கள்ல தருவாங்க, மற்ற நாட்கள்ல தரமாட்டாங்க. அப்படின்னா பிரதோஷ நாட்கள்ல மட்டும் இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க, அன்னைக்கு வாங்கிட்டு வந்து வச்சுட்டு. துளசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, எல்லா நாட்களுமே உங்களுக்கு துளசி கிடைச்சிரும். இந்த 2 இலைகள்ல ஏதாவது 1 இலை இருந்தால் மட்டுமே கூட போதும். இரவு நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கங்க. இப்ப அந்த சொம்புல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி நீங்க சேகரிச்சு வைத்த கொஞ்சோண்டு ஏதாவது துளசியோ அல்லது வில்வ இலையோ, இது ரெண்டுத்துல ஏதாவது 1 இலைய அந்த தண்ணீர் உள்ள நீங்க போட்டுடணும். இந்த தண்ணீரை காலையில எழுந்ததுமே வெறும் வயிற்றுல நீங்க குடிக்கணும். நீங்க நிறைய இடங்கள்ல பாத்திருப்பீங்க, நிறைய பேர் நோய்வாய்ப்பட்டு உடம்புக்கு முடியாம இறக்கும் தருவாயில இருப்பாங்க. அவங்க முக்தி அடையறதுக்காக இந்த மாதிரியான வில்வ தண்ணீர் அல்லது துளசி தண்ணீரை அவர்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க செய்த பாவம் தீர்வதற்காக, அவங்க செய்த கருமா தீர்வதற்காக. சோ இந்த ஒரு விஷயத்த நாம தினமும் நாம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியமும் மேம்படும். அதே நேரத்துல நாம தெரிந்தோ தெரியாமல் செய்கின்ற பாவங்கள் நீக்கப்படும், கர்ம வினைகளோட பாதிப்பும் நீங்கும். இந்த ஒரு நல்ல விஷயத்தை செய்யறதுக்கு 4 நட்சத்திரம் இது எதுவுமே பார்க்க தேவையில்லை. தினமும் நீங்க தாராளமாக இதை நீங்க மேற்கொள்ளலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் அந்த டவுட் இந்த கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை 1 மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.